மறைக்காதப்பா, போட்டோ எடுக்கறாங்க பாரு. இங்க பத்தியா, நம்ம மறைவு இருக்க பொண்ணு மாப்பிள்ளைய மேடை விட்டு இறங்கி வந்துருச்சுங்க. கல்யாணம்மா, நமஸ்காரம். மூணு நாளைக்கு முன்னாடி வயித்து வலின்னு கேள்விப்பட்டேன், நான் துடிச்சு போயிட்டேன். இப்ப எப்படி இருக்கு? நத்திங், சும்மா கேஸ்ட். அப்படியா சார்? காப் சாப்பிடுறீங்களா கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? சாப்பாடே சாப்பிடுறேன், இப்ப வேண்டாம், கொஞ்சம் பொறுத்து சாப்பிடுறேன். என்ன சார், மூஞ்செல்லாம் இப்படி கருத்து இருக்கு? ஏன், பிறக்கிறப்பவே இப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல சார், நீங்க போய் சொல்றீங்க, வெயில ரொம்ப அலையறீங்க போல இருக்கு. அதுவா? ஒண்ணு இல்ல, ஊட்டி போயிருந்த போன வாரம். அதான் யார் இவரு? கவர்னரா இல்ல மந்திரியா இல்ல ஜமீன் பரம்பரையா இருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவர் ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன், அவன் அமெரிக்காவில எம்பிஏ படிக்கிறான். இவர்கிட்ட சம்பந்தம் வச்சுக்கணும்னு பொண்ண பெத்தவன் அத்தனை பேரும் அலையறான். அதோ ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவன்லாம் பொண்ணை பெத்தவன். நல்ல வேலை எனக்கு பொண்ணு இல்ல. வணக்கம். வணக்கம். என் பேர் பொண்ணு சாமி. 800ல சொந்தமா ரைஸ் மில் வச்சிருக்கேன், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். ஐயோ இல்லையா, 7 மில்லு 8 கொட்டை வச்சவன் கியூல நிக்கிறான், ஒரு ஓட்ட ரைஸ் மில்ல வச்சுட்டு ஏன் இப்படி அலைகிற? ஓரம் கட்டியா? அம்மா வாங்க, ஐயா வாங்க, இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சது நான் தான். ஏ நாயுடு, ஊர்லயே பெரிய கல்யாண தரகன் சொல்லிட்டு தெரியுற, என் பையனுக்கு ஏத்த பெரிய இடமா இன்னும் பாத்துட்டு இருக்க நீ? அது என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இப்ப ஒரு பொண்ணை கட்டட்டுமா? பையிலேயே கொண்டாந்துட்டிய பொண்ண போட்டு. 4 மில்லு 400 ஏக்கருக்கு சொந்தக்காரர் இருக்காரே சோமசுந்தரம், அவனுடைய ஒரே பொண்ணு, தங்க விக்கிற மாதிரி இருப்பான், உடம்புல மச்ச மாதிரி எதுவும் கிடையாது. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற நீ? நான் சாமத்திரி அலட்சணம் தெரிஞ்சவனாச்சே, ஒரு தடவை முகத்தை பார்த்தா போதும், உடம்புல எந்த இடத்துல ஒச்ச இருக்குன்னு கரெக்டா சொல்லிடுவேன். இப்ப உங்களுக்கு எங்க இருக்குன்னு சொல்லட்டுமா? வேணாம், டேஞ்சரான ஆளா இருக்க நீ. அடுத்த வாரம் என் பையன் படிப்பு முடிச்சுட்டு அமெரிக்கால இருந்து வரான், இதே மாதிரி பெரிய இடமா 4-5 கொண்டாந்து நிறுத்து. உங்க பையன் வர்ற அன்னைக்கு ஒரு சுயவரமே நடத்தி விடுறேன். வழுக்கை காட்டுறேன், காரியத்தையும் முடிக்கல, அதுக்குள்ள என்னைய கமிஷன், வழுக்கையை முடிய. ஐயா தாலி கட்ட சொல்லலாமா? ஐயோ நீ தாலிய கட்டலையா? மூர்த்தி நேரம் தாண்ட போ, தாலி கட்ட சொல்லுங்க, தாலி கட்ட சொல்லுங்க. கெட்டுமேல கெட்டுமேல வாங்கல் எம் தந்து நானே நாம அவஜீவன ஹேதுனா ரெண்டே பக்தானுக்கு பகேன் தம் ஜீவதரதாம் திரதாம். உங்களை விட பெரிய இடம்னா இந்த பையனுக்காக சந்திரசேகர் வீட்டுல கீழ் வரிசையில் நிக்கிறாங்க, அந்த இடம் அவ்வளவு லேசுல முடியாதுங்க. நாயுடு, எப்படியாவது என் மகளை இந்த சந்திரசேகர் மகனுக்கே கட்டி வச்சிருக்கியா, உனக்கு 10,000 ரூபாய் தரேன். 10,000மா? வாய முடிய. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, என் பொண்ணு திமிர் பிடிச்சவ, அந்த பையனும் பரமசாதுன்னு சொல்றேன், அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கட்டி வச்சிட்டோம்னா ஒரு மாதிரியா அட்ஜஸ்ட் ஆயிடும். அப்படி இல்லாம ஒரு முரட்டு பயலுக்கு கட்டி வச்சோம்னா எப்பவும் அவங்களுக்குள்ள கராம்புராமா தான் இருக்கும், அப்புறம் என் பொண்ணு வாழ்க்கை வீணாயிடும். அதுக்காக சொல்றேன்யா. உங்க கணக்கு சரிதான், இப்படி செஞ்சா என்ன? எப்படி? உங்க பொண்ணு கூப்பிடுங்க. ஜூலி, ஜூலி. என்ன அது, பொண்ணு கூப்பிட சொன்னா நாயை கூப்பிடுங்க? இப்ப என் பொண்ணு பேரு அதுதான் ஐயா, பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நாய்க்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? அது அவளைத்தான் கேட்கணும். டேடி கீடவாமா. நானா கூப்பிட்டேன், சந்திரசேகர் வீட்டுக்கு நீ மருமலா போனோம்னா நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். என்ன சொல்லுங்க? முதல்ல ஜூலிங்கிற பேரை மாத்தணும், இந்த ட்ரௌசர் போடுறத விட்டுட்டு புடவை கட்டிக்கணும், நீளமா கூந்தலை பின்னி அதுல பூ வச்சு நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கணும், மங்களகரமா மகாலட்சுமி மாதிரி இருக்கணுமா? நாயுடு, அந்த மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, நான் வெளியில போனா என்ன சைட் அடிக்க பல பேர் தவம் கிடக்குறாங்க. சைட் அடிக்கிறவங்க எல்லாம் காலி பசங்கம்மா, உனக்கு நல்ல புருஷனா இருக்க மாட்டாங்க. நாயுடு சொல்றத கேளுமா, அவன் ரொம்ப நல்ல பையன், அமெரிக்காவில எம்பிஏ படிச்சுட்டு வரான். எதுக்கு ஒரு தடவை இந்த போட்டோவை பாரு, அப்புறம் சொல்லுவ. பியூட்டிஃபுல், ஹேண்ட்ஸம், சார்மிங் ஃபெலோ. டாடி, கிளாக்ஸ் பேபி மாதிரி முழு முழு இருக்கான். நல்ல மரியாதை, அவனை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். நாயுடு நாயுடு, இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு,
இவனை கட்டிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அதான் சொல்லுனே. ஆ, பேரை மாத்திக்கணும். என் ஒரிஜினல் பேர் சீதா, அதையே வச்சுக்கிறேன். புடவை கட்டிக்கணும். அப்புறம் அந்த வீட்டுல சந்திரசேகர் வச்சதான் சட்டம், அவரை நீ கைக்குள்ள போட்டுக்கணும். அவரோட பேசி பழகி சிரிச்சு அவர் மனசுல நீ இடம் பிடிக்கணும். என்னையா இது? மாப்பிளைய கட்டிக்க மாமனார விஷயம் பண்ண சொல்றியா? எல்லா காரியமா தான், நான் சொல்றபடி நீங்க செய்ய சொல்லுங்க. தஞ்சாவூர் மீனா சார், பேர் சொக்கறீங்க, அது அவர் பொண்டாட்டி, அவர் பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை பிள்ளைய பெற்று அமெரிக்காவில படிக்க வச்சதுனால என்ன திமிர் பத்தியாங்க அவனுக்கு? மாப்பிள்ள அமெரிக்காவில இருந்து வர்றாருன்னு புரோக்கர்ட்ட சொல்லி அனுப்புறான், நாம ஓடி வர வேண்டியிருக்கு. என்ன செய்யறது? பொண்ணு கெட்டுட்டுமே. யோ, நம்மளாவது பரவாயில்ல, லட்சணமான பொண்ணா பெற்றிருப்போம். அத பாரு, கருப்பா உரல் மாதிரி. இந்த பொண்ண எந்த தைரியத்துல அங்க கூட்டிட்டு வந்திருக்கான் அந்த மடைய? உருட உட கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அது என் பொண்ணுங்க. அவங்க சொல்ல, பக்கத்துல பக்கத்துல அது என் பொண்டாட்டிங்க. வாங்க வாங்க ஐயா, வாங்க. இவர் தான் ஆனந்தம், பெரிய பிசினஸ் மார்க்கெட். மார்க்கெட் இல்லையா, மேக்னெட். உங்க வயல் நுழையுது, என் வயல் நுழைய மாட்டேங்குதே. ஒரே பள்ளிக்கூடத்துல ஒரே பெஞ்சுல பல வருஷம் படிச்சிருக்கோம், ஒரே கிளாஸ்ல. ஐயோ, உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, அப்ப தரவைக்கு வேலை இல்ல. ஏன் வைக்க வைக்க காட்டுற உண்டியா? ஒண்ணு கேட்கணும்னு தெரியல, நீ இந்த எஸ்எல்சி பாஸ் பண்ணிருக்கியோ? இல்லையா? என்னடா இப்போ? இது என் பொண்ணு சீதா. ராஜு, மை சன், ஏர்போர்ட்டுக்கே வர்றதா இருந்தப்பா. இந்த வெடிகுண்டு பிரச்சனையினால விசிட்டர்ஸ் யாரும் அங்க வரக்கூடாது சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கமா. உள்ள வா, உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் காத்துக்கிறேன். அமெரிக்கா மேல போய்ட்ட. என்னப்பா? என்ன ஒரே கூட்டம்? இல்லப்பா, எல்லாம் உங்க அப்பா ஏற்பாடுதான். நான் அப்பவே சொன்னேன், அமெரிக்கால இருந்து 3 வருஷம் கழிச்சு புள்ள வரலாம், இப்ப கூட்டத்து கூட்டாதீங்கன்னு கேட்டாதானே? புரியாம பேசாத பில்ல கண்ணாடி. பொண்ண பெத்தவனுங்க ஒரு 50 பேரை புடிச்சு நம்ம வீட்டுல விட்டு லேசா நம்ம பையனை காட்டி மறைச்சோம்னா அவங்களுக்குள்ள அடிதடி வரும். எவன் பொண்ணு கொடுக்கறதுன்னு கல்யாண மார்க்கெட்ட நம்ம பையன் ரேட்டு ஏறும். ரேட்டு ஏறுமா? ஐ திங்க் நீங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தெரியல. அவனை ஏலம் போட்டு விக்க பாக்குறீங்க. முதல்ல போய் அந்த கிரௌட் எல்லாம் அமிச்சுட்டு வாங்க. நான் என் சண்டை கிட்ட கொஞ்சம் பேசணும். அமெரிக்காவுக்கு நம்ம புள்ளியாவது அனுபவிக்கட்டுமேனு உங்க அப்பாவுக்கு தெரியாம மாசம் மாசம் 500 டாலர் அதிகமா அனுப்பிட்டு இருந்தேனே, அதெல்லாம் என்ன பண்ண? அதெல்லாம் பேங்க்ல பத்திரமா போட்டு வச்சிருக்கமா, மாசம் மாசம் வட்டி வரும். வட்டி வருமா? யூ, அப்பனுக்கு புள்ள தப்பா சொல்லிருக்கீங்க. அப்ப அந்த பொண்ணு போட்டாங்க வாங்கி வச்சிருக்கல? எல்லாம் வாங்கி வச்சிட்டேன். அது பையன்கிட்ட காட்டுறேன், அவன் எந்த பொண்ணு பிடிக்குதுன்னு சொல்றானோ சொல்லி அனுப்புறேன். புறப்படுங்க. ஞாபகம் வச்சுங்க. வரேன். ரொம்ப நன்றிங்க, மறந்துடாதீங்கன்னா மறந்துடாதீங்க. நான் உன்னை என்ன ராகவா, காலெல்லாம் எந்திரிக்க சொல்லுப்பா, எனக்கு கூச்சமா இருக்குப்பா. அதான் சொல்லிட்டானே, எழுந்திருமா.
மாமா, நீங்க என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி, உங்க மேல எனக்கு இருக்கிற மரியாதை என்னைக்குமே குறையாது மாமா. ஐஸ் ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டா மாமா, உங்க நிலைமைய நினைச்சா எனக்கு கண்ணீரா வருது மாமா. ஏம்மா, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இப்படி தண்ணீரா வீணாகலாமா? பார்ட்டின்னு கூப்பிட்டா காரம் காஃபி கொடுத்தா பத்தாதா? இப்படி பணத்தை எல்லாம் வாரி இறைச்சா குடும்பம் உருப்படுமா? நாளைக்கு நடுத்தருவில் நிக்க வேண்டிய நிலைமை வந்துடும் மாமா. கண்டேன் சீதையே. மா சீதா, உன் பொறுப்பு நினைச்சு பார்த்து அப்படியே புல்லரிச்சு போய் நிக்கிறேன். நீயாவது காரம் காப்பி கொடுன்னு சொன்னேன், நான் காப்பி மட்டும் போதும். என் பொண்டாட்டி இருக்குதே பில்ல கண்ணாடி, அது ஊதாரி பணத்தை வாரி இறைக்குது. மாமா, எனக்கு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வர பாக்கியம் கிடைச்சா ஒரு பைசா கூட வீணாக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். பெருமூச்சு விடாதம்மா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கு பிடிச்சா அவர் ஒரு சும்மா வர கோயம்புத்தூர் இருக்க மில்லையே கேரளாவில் இருக்கிற ஏலக்காய் எஸ்கட்டை உங்க பையன் பேருக்கு எழுதி வச்சுவார். இதை நீ எனக்கு சொல்லணுமா? நானும் அவரும் பாலிய சிநேகிதன்னு தெரியாதா உனக்கு? ராகவா, அப்ப பொண்ண கூட்டிட்டு நீ புறப்படு. சரி, ஒரு நல்ல நாளா பார்த்து நானே உன் வீட்டுக்கு வந்து முறப்படி பொண்ணு கேட்கறேன். சரி, அப்ப நாங்க வரட்டுமா? வரம்பா எஸ்கட். மாமா, நானும் போயிட்டு வரேன் மாமா. இன்னும் போகலையா? கல்யாணத்தப்ப மொத்தமா சேர்த்து வாங்கிக்க. சரி சரி, ஒவ்வொரு முறை மழைக்கே காட்டிட்டேரு, மொத்தமா உன்னால எனக்கு வழிக்க போகுது. சீதா, என்ன அறிவு, என்ன அழகு, என்ன பொறுப்புணர்ச்சி! கவலைப்படாத, இன்னும் இந்த வீட்டுக்கு நீதான் சீதா, இன்னும் இந்த வீட்டுக்கு நீதான். மணி பேச கொண்ட பணத்துக்கு பணம், குணத்துக்கு குணம், அழகுக்கு அழகு. அடியே, மருமகளை நான் செலக்ட் பண்ணிட்டேன். யாருங்க? நம்ம ராகவா நம்ம மூணு தான் என் காலேஜில் வந்து ரொம்ப நேரம் கும்பிட்டுச்சேன். ராஜு, நீ பாத்தி உனக்கு பிடிச்சிருக்கல பொண்ணு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரிப்பா. எனக்கு பிடிச்சிருப்பா, ரொம்ப பிடிச்சிருப்பா. சங்கு போல கழுத்து, பெருசு பெருசா கருவண்டு கண்ணு, மாம்பழக் கண்ணம், எடுப்பான மூக்கு, எலுமிச்சும் போல நிறம். ஐயோ, எட இருந்துச்சோ இருந்துச்சு. கொடியடை இல்லாட்டியோ தடியடை இல்ல. கையும் காலம் வளவள வளவள வாழத்தண்ட மாதிரி இப்படியா இருக்கும். நீ தலை பாத்தீங்களா? கண்ணால பார்த்தா தெரியாதா? எனக்கு தெரியலையாப்பா. நல்லா பாக்குற வீட்டுல பாக்கும். ரொம்ப தவறுக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சுமாரா தான் தெரிஞ்சு போனா. மைலியத்தன், எனக்கு தெரியாம நீ எதுக்கு சம்மதிக்காங்க? உங்க அப்பா செலக்ஷன்னா அதுக்கு பணபலம் மட்டும்தான் காரணமா இருக்கும். கோடி ரூபாய் கொடுக்கறதா இருந்தா குஷ்டவை கூட ரொம்ப ஊர்வசி திலோத்தமே சொல்லிடுவாரு. பையன் பொண்ண பத்தி அப்பா, நான் பொண்ண பார்த்தேன், ஆனா உங்களை மாதிரி பார்க்க பார்க்க பார்த்து ரசிக்கல. என்ன செய்ய, என் கண்ணு பையனா கண்ணு பவர்ஃபுல். என்ன பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஓகே, அது போதும். இப்பத்துக்கு அது போதும். நாளைக்கு நம்ம மூணு பேரும் அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஓகே ஓகே. சந்திரா, உங்களுக்கு பொண்ண பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளைக்கு பொண்ண பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுறேன். எனக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. பையன் என் பையன், நான் ஒரு கோட்டை போட்டா தாண்டவே மாட்டேன். அவனுக்கு எது பொறுத்தரும் தெரியாம அந்த வீட்டுக்கு பொண்ணு கட்டு வந்திருப்பேன். அவன் மத்தது பேசும். கோயம்புத்தூர்ல இருக்கிற மில்லையும் கேரளாவில் இருக்கிற ஏலக்காய் எஸ்கட்டையும் மாப்பிள்ளை பேருக்கு எழுதி வச்சுட்டேன். கல்யாணத்துக்கு முதல் நாள் ரொக்கம் பெட்டியில வரும், சீர் லாரியில வரும். பொண்ணு லாரியில வருமா இல்ல குதிரவண்டியில வருமா? பயமுடா, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அப்ப முகூர்த்தத்துக்கு நாள் பாத்துருவோமா? பாத்துருவோம் பாத்துருவோம். இந்த இந்த ஒப்பந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டு. என்னப்பா, என் பேசின நம்பிக்கை இல்ல? கல்யாணம் தானே பேசிட்டு இருக்கோம், வியாபாரமா பண்றோம். எப்ப கல்யாணம் வியாபாரம் ஆயிடுச்சோ? கான்ட்ராக்ட் போட்டுருவோம் தானே. நாளைக்கு எவனாவது ஒருத்தன் நாலு மில்லையும் ஏழு சினிமா கொட்டையும் எழுதி வைக்கிறோம்னா உங்க மனசு மாறிட படம் பாருங்க. கையெழுத்த போடுங்க. கையெழுத்து போட்டேன்பா. சரியா? சரி, இப்ப நாங்க போட்டா பேனா எழுதுற ஏழு மில்ல கொடுத்துட்டு பேனா கொடுக்கறது. என்னடா கேட்ட, பொண்ணு லாரியில வருமா குதிரை வண்டியில வருமானா? நான் அந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததும் உன் சீட்டை கிழிக்க. நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா என் சீட்டு கிளி பாக்குற. சீதா, சீதா, என்ன அறிவு, என்ன குணம், என்ன அழகு! பெருசு பெருசா இவ்வளவு அழகான கருவண்டு கண்கள், விடிஞ்சது நின்று விளக்கு வைக்கிறவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாம்பழ கண்ணம் என்ன பண்ண? அவ்வளவுதான்.
எனக்கும் பொண்டாட்டின்னு ஒண்ணு அமைஞ்சுதே. தரையில உள்ளதான் சிக்கணும். சீதா சீதா, இது வந்து வீட்டுக்கு நீதான் நீதான். நிக்காது
மாப்பிள்ளைய ஒளிச்சு வச்சா மாப்பிள்ளைய ஒளிச்சு வைக்கிறது பெரிய தைரியம். ஹாஜி இதுக்கு சம்மதிப்பானா? அவரை சம்மதிக்க வைக்கிறது உங்க திறமை. இதுல கொஞ்சம் நீங்க அசால்ட்டா இருந்துட்டா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துருவா. அப்புறம் நடக்க கூடாதெல்லாம் நடந்துருவா. ஏற்கனவே ஐயா அவன் மேல மயங்கி கிடக்குறாரு. ஏன்டா அதே சொல்லி சொல்லி பயமுறுத்துறேன். நீ போய் ராஜு வரச்சு. என்னம்மா கூப்பிட்டீங்களா? கல்யாணத்துக்கு தச்ச ட்ரெஸ் போட பாத்துட்டு இருந்தேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்கு. வெக்கமெல்லாம் இருக்கு. ஏம்மா அவனை மட்டும் நீ கட்டிக்கிட்டே உன் மான போகும் மரியாதை போகும் என் பிரஸ்டீஜ் போகும். எனக்கு வேற வழி தெரியலம்மா. பரவாயில்லம்மா அவன் நம்ம வீட்டுக்கு வந்ததும் கண்டிச்சு திருஞ்சிடறேன். நாய் வாழ நிமித்த முடியாதுரா மகனே. இந்த இதுல உனக்கு வேண்டிய ட்ரெஸ் சோப்பு சீப்பு பேஸ்ட் பிரஷ் எல்லாம் இருக்கு. அம்மாடா அம்மாடா அடிமணிக்கு எல்லாரும் இப்பவே ரெடி பண்ணிட்டீங்களா? இது ஸ்டூபிட் நான்சென்ஸ். யாரு அதெல்லாம்? இல்லடா மறைய. உங்க அப்பா மூக்க நான் அறுக்க போறேன். என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவே நோ செட் பண்ண போறேன். ஏமா எல்லாம் நம்ம நன்மைக்காக. நீ இப்பவே இந்த கல்யாண வீட்டை விட்டு ஓடுற. இதுல 10,000 ரூபாய் பணமும் வச்சிருக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஓடு. என்னமா சொல்றீங்க? இவங்க இப்படி திடீர்னு ஓட சொன்னா எங்க போவேன்? எங்க தங்குவேன்? எங்க சாப்பிடுவேன்? எங்க தூங்குவேன்? ஒரு பிள்ளை வீட்டு விட்டு போகும்போது தாய் தடுப்பா எங்களை விட்டு பிரியாதுன்னு கெஞ்சுவா. ஆனா இங்க எல்லாமே தலைகீழே நடக்குது. பெத்த தாயே பிள்ளைய ஓடுன்னு விரட்டா. சரியான கைகை. ஆமாண்ட உன் அன்னைக்கு திட்ட சொன்ன என்னையே கைகையை ராட்சசியும் திட்டு. உண்மையை சொல்லு இந்த குட்டி உனக்கு பிடிக்குதா? பிடிக்கல. ஆனா அப்பா சந்தேகப்படுறாரு. நான் என்ன பண்றது? கவர் ஆமலையா நீ அமெரிக்கால படிச்சவனா நீ? ஊர்ல எத்தனை ஹோட்டல் இருக்கு? எதனால உன்ன தங்கிக்க? வேற வேலைக்கு சாப்பிடு. ஜாலியா ஊர சுத்து. கல்யாணம் நின்னு போகும். மகனை காணமேனு உங்க அப்பா தவியா தவிப்பாரு. அந்த சமயத்துல ராஜு நீ விரும்புற பொண்ணிய உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். திரும்பி வாடா மகனேன்னு அவரை வச்சே பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க வைக்கிறேன். அதை பார்த்துட்டு திரும்பி வா. உனக்கு இஷ்டமான பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருடா மகனே. அங்க ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இப்பவே ஓடி வரேன். ராஜி வர மண்ணுங்க. இப்ப வாடாதடா. கல்யாணம் வீட்டுல எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் செவரியை குடிச்சு ஓடு. நான் கொளுத்து மேல அதுக்கு நீயும் கொல குர்க்கா இருப்பானு. எல்லாத்தையும் என்னையே கேட்டா சொந்தமா யாரும் ஓப்பன் பண்ணு. இந்த குர்க்கா இந்த முட்டி முட்டி தட்ட போறான். இந்த குட்டி எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் ஓடிட்டேன்னு ஒரு லெட்டர் எடுத்துக்கணும். நீங்க எழுதுங்க. கொப்பனுக்கு என் கையெழுத்து தெரிஞ்சுடா. எல்லா கல்யாணத்திலயும் மாப்பிள்ளதான் முன்னார வந்து உட்காருவார். பொண்ணு அழிச்சுட்டு வாங்க நாம தான் சொல்லணும். இந்த பொண்ணு முன்னாலேயே வந்தாச்சு. இப்பாவது மாப்பிள்ளை அழிச்சுட்டு வாங்க. ஏன் அர்ஜென்டா அதெல்லாம் வேலை இருக்கா? இன்னைக்கு அமாவாசை கூட யார் கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் வாங்க வேண்டியது. அரை குறையா மந்திரம் சொல்லிட்டு ஓட வேண்டியது. ஏரியா கூப்பிடுறான். மாப்பிள்ள எங்க? மாப்பிள்ள மாப்பிள்ள என்னங்க? ஐயோ என்னங்க? ஐயோ என்னங்க? ஐயோ மாப்பிள்ளை காணோம். மாப்பிள்ளை காணோம். மாப்பிள்ளை காணோம். ஏன் கல்யாண வீட்டுல போய் கத்தி கலாட்டம் பண்றேன்? ஒண்ணு இல்ல ராகவா, விடிகால முகூர்த்தம் வச்சுட்டோம். நம்ம பையனுக்கு சீக்கிரமா எந்திரிச்சு பழக்கம் இல்ல. பாத்ரூம் போனவ அப்படியே தூங்கி போயிருப்பான். சரியா பாரு. ஐயோ லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் ஓடி போயிட்டாங்க. ஐயோ என்ன எழுதிருக்குது படிய? ஒண்ணு இல்ல, துக்கம் கண்ண மறைக்குது. என்னால படிக்க முடியல. குடு நானே படிச்சுக்கிறேன். படிச்ச நீ அழுவ. அன்புள்ள அப்பா, நயவஞ்சகமும் சூதும் வாதும் நிரம்பிய கபட நாடக வேடதாரி சீதாவை திருமணம் செய்து கொள்ள நான் தயாரில்லை. அதனால் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். மன்னிக்கவும். இப்படிக்கே ராஜு என்னடா இப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டா? எனக்கே ஒன்னும் புரியலப்பா. பையன் ரொம்ப பயந்த பையன். ராத்திரி நேரத்துல மாடியில இருக்கிறவன் ரூமுக்கு கூட தனியா போக மாட்டான். துணைக்கு பையனை அனுப்புவேன். எந்த நாயோ அவன் மனசை கலைச்சு அவனை வெளியே அனுப்பியிருக்கணும். எங்க போவான்? ஒரு நாளைக்கு அவன் எங்கிட்ட வந்தே தீரணும். அன்னைக்கு சீதா என் வீட்டுக்கு நீதான். சரிடா, இப்ப கல்யாணம் நின்னு போச்சே, எங்க கௌரவம் என்ன ஆகிறது? அப்பா அவர் என்ன பண்ணுவாரு? அவரே மனசொடிஞ்சு போயிருக்கும் போது நீங்க வேற சத்தம் போடாதீங்க. என் மகன் ஓடி போயிட்டா. மாமா மருமகளே, என் கழுத்துல தாலி இல்லன்னா என்ன? நீங்க என்ன வாயார மருமகளேன்னு கூப்பிட்டதும் உங்க வீட்டுக்கு மருமக ஆயிட்டேன். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது உங்க மகனை கண்டுபிடிச்சு அவரை எனக்கே கட்டி வைங்க மாமா. சீது, நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து நான் புல்லரிச்சு நிக்கிறேன். இன்னைக்கே என் வீட்டு மருமகள் ஆயிட்ட. நீ பையன் இல்லாட்டி போனா என்ன? நீ என் வீட்டுக்கு வரலாம் போகலாம், ஆசைப்பட்டா அங்கேயே தங்கிக்கலாம். மாமா சீது
தம்பி எங்க போற? ஆமா இது ஹோட்டல் தானே? ஆமா இங்க தங்கறதுக்கு ரூம் கிடைக்கும். தம்பிக்கு எந்த ஊரு? இதே ஊர் தான். பின்னையும் போட்டியும் பயமா அலையிற ஏதாவது செட்டப்பா. நமக்குள்ள என்னப்பா ஏதாவது சம்திங் கூடப்பா. சம்திங் பிச்சை எடுக்கிறதுல அதிகார பிச்சை வேற. இந்த என்னப்பா 10 பைசா ஓரம் கேட்டேன். இப்படி ஓரம் கேட்டேன். 10 பைசாக்கெல்லாம் இப்ப மதிப்பு இல்லப்பா. ரூபாய் மதிப்ப நானா குறைச்சேன்? போதும் போயா. சரி அத உண்டு, இப்ப 20 ரூபாய் விட்டு. யோ என்ன மிரட்டுற? போலீஸ கூப்பிடுவேன். போலீஸ் வர்றதுக்குள்ள உன் மரியாதை எல்லாம் ரோடு சிரிச்சிடும். இங்க பாரு. யாரது? உன் பொண்டாட்டி. அவ வச்சிருக்கிறது உன் குழந்தை. அங்க பாரு. யோ யார் அந்த மொட்டையும் குட்டையும்? உன் மச்சானுங்க. உன் பொண்டாட்டிக்கு அண்ணனும் தம்பி. யோ பிளாக்மெயில் பண்றீங்க? இந்த பாரு, உன் பொண்டாட்டி உனக்கு எனக்கும் பிறந்த குழந்தைக்கு வலி சொட்டு போனு காலை புடிச்சுக்கிட்டு அழுவா. உன் மச்சானுங்க என் தங்காசிக்கு வலி சொல்லி சட்டையை புடிச்சுக்கிடுவானுங்க. நீ என்ன பண்ணுவேன்? பேசாம 20 ரூபாய் கொடுத்துட்டு கம்னு போய்கிட்டே இருப்பான். என்னப்பா யோசிக்கிற தங்காசி? போலீஸ் கமிஷனருடைய மக. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நல்ல சமயத்துல வந்து எனக்கு உதவுனீங்க. ஏ மிஸ்டர், ஆம்பளையா தைரியமா இருக்காம இப்படி பயந்து சாகுறீங்களே. உங்க மாதிரி குழந்தைங்க இருக்கிறதுனால தான் ஊர்ல ரவுடிங் அதிகமா இருக்காங்க. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? போலீஸ் கமிஷனர் பொண்ணாச்சே. போலீஸ் கமிஷனருடைய பொண்ணா? சும்மா ஒரு டூப்பிட்ட பயந்து ஓடிட்டானுங்க. ஆமா என்ன பண்றீங்க? நான் வந்து வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். வேலையா? நானும் அதான் தேடிட்டு இருக்கேன். இங்க கிடைக்க. ஆமா உங்க வீடுங்க? எனக்கு வீடா? வீடெல்லாம் கிடையாதுங்க. அதான் இந்த ஹோட்டல்லயே தங்கி வேலை தேடலாம்னு ஓடி வந்துட்டேன். இந்த ஹோட்டல்லயா? வாடகை எவ்வளவு தெரியுமா? தெரியாது. 150 ரூபாய். ஒரு மாசத்துக்கு 150 ரூபாய். வெரி சீப். ஒரு நாளைக்கு 150 ரூபாங்க. ஒரு நாளைக்கா? விஷயம் தெரியாத ஆளா இருக்கீங்களே. ஆமாங்க, எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. என் சொந்தக்காரங்க வீட்லயே தங்கி படிச்சிட்டு இருந்தேனா என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. அதனால நானே வெளியே போய் வேலை தேடி பொழைச்சுக்கிறேன்னு ஓடி வந்துட்டேன். ஐயோ, இந்த உலகத்துல நீங்க இப்படிதான் பழைக்க போறீங்களோ? ஆமா உங்க பேர் என்ன? என் பேரு நல்ல தம்பி. நல்ல தம்பியா? புதுமையான பேரா இருக்கே. ஆமாங்க, நல்ல தம்பி படம் எங்க ஊர் டூரிங் டாக்கீஸ்ல ரிலீஸ் ஆன அன்னைக்கு நான் பிறந்தேனே, அதனால அங்க அப்பா அம்மா அந்த பேரே எனக்கு வச்சிட்டாங்க. எல்லாரும் என்ன நல்லூன் நல்லூன் தான் கூப்பிடுவாங்க. பேடிக்கையா இருக்கே. இப்ப உங்களுக்கு தேவை ஒரு வேலை, அது நான் தரேன். செய்வீங்களா? உங்களுக்கே வேலை இல்ல, நீங்க எனக்கு வேலை வாங்கி தரீங்களா? நான் வேலை தேடுறது பொழுது போக்குக்காக. எங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கு, பின்னாடி நாலு குடுத்தன இருக்கு, வாடகை வருது, எங்க மாடி ரூம் காலியா இருக்கு, நீங்க அதுல தங்கிக்கலாம். அது சரி, நீங்க எனக்கு என்ன வேலை தர போறீங்க? ரொம்ப சுலபம். நீங்க என்ன காதலிக்கணும். காதலா? என்ன நிஜமா இல்ல, காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். அம்மா தாயே, ரவுடிங்ல மேல் நீ என்ன பெரிய வம்பல மாட்டி விட்டுற போல இருக்கே. நான் வரேன், ஆளை விடு. நில்லுங்க நில்லுங்க, ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? உங்களுக்கு ஒரு வம்பும் வராது. நான் தான் வம்பல மாட்டிட்டு இருக்கேன், அதுல இருந்து தப்பிக்கத்தான் என்ன காதலிக்கிற மாதிரி உங்களை நடிக்க சொல்றேன். பயப்படாதீங்க, எல்லா விவரமா சொல்றேன். வாங்க காஃபி சாப்பிட்டு பேசுவோம். வாங்க. கொஞ்சம் கஷ்டமா? என் காதலனா கொஞ்ச நாள் நீங்க நடிச்சீங்கன்னா அந்த மூணு பேரும் சித்ரா இனிமே நமக்கு கிடைக்க மாட்டான்னு விலகி போயிடுவாங்க. நல்ல ஐடியா, ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம், எனக்கு காதலிக்க தெரியாது. தெரியாதா? அத நான் சொல்லி தரேன். அப்படின்னா நோ ப்ராப்ளம். பர இன்னும் ரெண்டு காபி கொண்டு வா. வந்து காபி பண்ணி பாலெல்லாம் தீந்து போச்சு சார். நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு காபி சாப்பிட்டீங்களா, நாங்க என்ன செய்ய முடியும்? என்ன சொல்ற? யோ பர, பாத்ரூம் எங்க இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா அம்மா. என்னம்மா? அம்மா, இவர் என் கூட காலேஜ்ல படிச்சவர், பேர் நல்ல தம்பி. பாவம்,
இவருக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன் இல்ல, அக்கா இல்ல, தம்பி இல்ல, தங்கச்சி இல்ல. அறிவு இருக்கா? அது அதிகமா இருக்கிறதுனால தான் கூட்டிட்டு வந்தேன். அது சரி, ஊரு பேரு தெரியாத அனாதைகளை எல்லாம் நம்ம வீட்டு அதுக்குமா கூட்டிட்டு வர்ற? எத்தனையோ அனாதைங்களுக்கு அம்மா வடிச்சு கொட்டுறாங்க. வடிவேலு, கேட்டு வாங்கிக்கணுமா? ஏதோ வேலை கிடைக்கிற வரைக்கும் இவரும் இங்க இருந்து சாப்பிட்டு போட்டு வேணா கூட்டு வந்தேன். அம்மா, உன் சமையல பத்தி அவர்கிட்ட சொன்னேன். அப்பவே அவர் வாயில ஜொல்லு வடி ஆரம்பிச்சிருச்சு. பாரு, காலர் கூட நனைஞ்சு போச்சு. என் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு பாராட்டதவங்களே இல்ல. தம்பி, உன்னை பாக்குறதுக்கு அழகா லட்சணமா மரியாதையா இருக்க. பாவம், உனக்கு யாரும் இல்ல. அம்மா, என் மேல நீங்க உங்க பொண்ணு காட்டுற அன்ப பாக்குறப்ப எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அம்மா, அழகதப்பா. அம்மா, உலகத்துல யாருமே அனாதை இல்ல. சித்ரா, அவருக்கு என்னமா செய்யணுங்கிற? அம்மா, இவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம மாடி ரூம்லயே தங்கட்டும். வாடகை கொடுத்துட்டு வாரு, நம்ம வீட்லயே சாப்பிட்டோம், அதுக்கும் பணம் கொடுத்துட்டு வாரு. எப்படி என்ன? பையனுக்கு வேலையும் கிடையாது, சொந்தமும் கிடையாது, எங்க இருந்து கொடுப்பாரு? வெறும் கையில முழம் போட முடியுமா? தொட்டில இருந்தா தானே தொப்பையில வரும், சட்டில இருந்தா தானே ஆப்பையில வரும். என் தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் அமெரிக்கா தெரியுமா, அங்க இருக்காரு. மாசம் என் செலவுக்கு $1000 அனுப்புறார். டாலர் டாலரா? அத நீ என்ன பண்ணுவ? பொம்பளையா இருந்தா அத சங்கிலியில கோர்த்து கழுத்துல மாட்டிக்கலாம். ஐயோ அம்மா, டாலர்னா அமெரிக்கன் ரூபா. இந்தியாவில $1000 மதிப்பு ₹15,000. ஏங்கப்பா, ஒரு மாசத்துக்கு 15,000? அக்கா, இது போய் பித்தலாட்டம். அதானே, கோப்பையில நெய் வடியுதுன்னா, கேப்பையில நெய் வடியுதுன்னா கேக்குறவங்களுக்கு அறிவானா? ஏப்பா, மாசா மாசம் டாலர் வருதுன்னு சொல்றீங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் எதுக்கு? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, இவரை மாடி ரூம்ல தங்க வைக்கிறேன். அக்கா, உங்க மக செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு தனியா ஒரு ஆம்பளைய வீட்டுல குடி வைக்க கூடாது, ஏதாவது வம்பு வரும். நான் இருக்கேன், நீங்க எல்லாம் இருக்கீங்க, ஒரு வம்பு வராது. அது எப்படி முடியும்? நாங்க மாப்பிள்ளைங்க தானே, வீட்டோட தான் இருந்துட முடியுமா? இப்பவும் என்ன கெட்டு போச்சு? வருஷத்துல 11 மாசம் இங்கதான் இருக்கீங்க, 12 மாசம் மறந்துட்டு போங்களே, யாரு வேண்டாங்கிற? வர வர கழுத மாமியார போல ஆயிட்டா. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. இருக்கட்டுமே, நாய்க்கு தெரியாத மோப்பமா, தாய்க்கு தெரியாத கர்ப்பமா, கண்டுபிடிச்சு கலைச்சிருவோம். ஆமா, இங்க கர்ப்பத்துக்கே வழி இல்ல, கலைச்சிடுவாராம். சிரிக்கிறீங்களே தவிர யாராவது ஒத்தாசம் பண்றீங்களா? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? அத சொன்னா மாமா, மாமா சித்து. நீங்க இருக்கும் போது எனக்கு என்ன மாமா? கல்யாணம் ஆகல இல்ல, அதுக்குள்ள என்ன 1008 மாமா. நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகன் முடிவானதுக்கு அப்புறம் அப்படி கூப்பிடுறதுல தப்பு என்னத்தை? அத்தையா? நான் மாமால, நீ அத்தை. இந்த பாருங்க, அந்த உறவெல்லாம் உங்களோட. சரிமா, நம்ம கூட வச்சுக்கலாம். பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு, ஒரு காபி கொடுக்க வழி இல்ல. மணி, காபி கொண்டா. அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். அதனால என்ன மாமா, இது என் வீடு, நானே என் கையால காபி போட்டு கொண்டு மாமா. புல் புல், அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்மா. சமைக்கட்டு இந்த பக்கம் இருக்குது, வா, நானே காட்டி கொடுக்குறேன். காட்டி கொடுக்குறீங்களா? பெரிய எட்டப்ப, இது பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. காஃபி எடுத்துங்கத்த. தங்க ஏற பாவம் ஆசையா போட்டு கொண்டு வந்திருக்கு, எடுத்துக்க பில்ல கண்ணாடி. ஆ, இது இல்ல, இது உங்களுக்கு, அது மாமாவுக்கு, இது எனக்கு. என்ன மாதிரி, மூணு பேருக்கு மூணு விதமா காஃபி போட்டு கொண்டு வந்துட்டியா? இல்ல மாமா, அத்தைக்கு சக்கரை போட்ட காஃபி, உங்களுக்கு சக்கரை வியாதி, அதனால உங்களுக்கு சக்கரை இல்லாத காஃபி. நீங்களே சக்கரை இல்லாம சாப்பிடும்போது எனக்கு மட்டும் சக்கரை எதுக்கு? அதனாலதான் எனக்கும் சக்கரை இல்லாத காஃபி. குட்டி, என் நெஞ்ச தொட்டுட்டமா நீ? நெஞ்சையும் தொடவா, கொஞ்சம் ஏமாந்தா தலையும் தடவா. பெரிய கைகாரிதான் பாருங்க மாமா. அத்தைய இன்னொரு அத்தகத்தை கூப்பிட்ட எனக்கு கெட்டதோ? ஆமா, சும்மா நீ வில்ல கண்ணாடி, கவலைப்படாதமா. சித்து, இனிமே நீதான் இந்த வீட்டுக்கு, நீதான். அப்ப நான் வரேன் மாமா. பொட்டி படிக்கையோட வந்துரு. கேள்விப்பட்ட அவன் வரமாட்டான்னு சொன்னேன், பெருசா என்னமோ
ஐயோ என்னப்பா இது வம்பா இருக்கு எனக்கு முன்ன பின்ன காரணம் பழக்கம் இல்லைங்க எனக்கு பயமா இருக்கு எனக்கு மட்டும் பழக்கம் இருக்கா இத பாருங்க கண்ணி மணியே ஐயோ கட்டி கரும்பே உன்னை சுற்றி வட்டமிடும் எறும்பு நான் இப்படி கொஞ்சம் திரும்ப இப்படியே தொட்டுக்கிட்டு பேசினா போதும் போதுமா என்னங்க இது வோல்ட் டைப்பா இருக்கு சரி மாடின காதலிங்க எவ்வளவு சினிமா பாத்திருப்பீங்க இது கூட தெரியாது சினிமால வர மாதிரியே காதலிக்கலாம்ல தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே தப்பா நினைக்க மாட்டேன் ஆரம்பிங்க டார்லிங் அறிவிருக்கா உங்களுக்கு நீங்க தானே சினிமால வர மாதிரி லவ் பண்ண சொன்னீங்க எந்த தமிழ் படத்துல கிஸ் பண்றாங்க ஐயோ நான் தமிழ் படமே பார்த்தது இல்லைங்க அமெரிக்கால படிக்கும் போது நிறைய இங்கிலீஷ் படம் தான் பார்த்திருக்கேன் அங்க லவ் கிஸ்ல தான் ஆரம்பிக்கும் மண்ணாம் கட்டி பாரதி ராஜா படத்துல காதல் சீன்ல வர்ற மாதிரி ஸ்லோ மோஷன்ல ஓடணும் பாடணும் அப்பப்போ அங்க இங்க தொட்டுக்கலாம் அவ்வளவுதான் புரியுதா அப்படியா ஓடுங்க பிடிக்கிறேன் இத என்ன பந்தயத்துக்கு ஓடுறீங்க காதலிக்கிற மாதிரி ஓடிவாங்க
இனிப்புதான். வாங்க. வடிவேலு, கேள்விப்பட்டிருக்கிறியா? என்னது? ஆடு பாதி பாட பாதிம்பாங்க, ஆடு பாதி ஆட பாதிம்பாங்க. இந்த பையன் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறான். அதான் அந்த பொண்ணு பச்சை மரத்துல இடி விழுந்த மாதிரி அவன் மேல விழுந்துட்டா. இடி மாதிரி விழுந்திருந்தா இந்நேரம் அந்த பையன் பட்டெல்லாம் போயிருப்பான். இவன் அவன் மேல பட்டு மாதிரி விழறா, மொட்டு மாதிரி விழறா, அத பார்த்தா தானே வயித்த பத்திக்கிட்டு எரியுது. இவ்வளவு உண்டு வயிறே இவ்வளவு எரியுதுன்னா என் வயிறெல்லாம் எவ்வளவு எரியும்? தொண தொண பேசுன ஒண்ணு நடக்காது. அவனை வீட்டை விட்டு துரத்த வழி பார்க்கணும். அவன் அழகா இருக்கிறதுனாலதானே இவன் அவனை காதலிக்கிறான். அவன் தூங்கும் போது மூஞ்சில கறிய பூசிட்டா. அறிவை குழி தோண்டி புதைச்சவையா நீ? எந்திரிச்சு மூஞ்சிய கழுவிக்கிட்டானா இன்னும் பலபல போயிடுவானே. அழுக்கு பட்டா கழுவலாம், காயம் பட்டா. அது சரி, அவனை யார் அடிக்கிறது? ஏற்கனவே வாங்கின ஞாபகம் இல்லையா? இப்ப ஆளை வச்சு அடிப்போம். அடிச்ச அஞ்சு மைலுக்கு அப்பால போய் விடணும். எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது இல்ல? வந்து வேடிக்கை பாருங்க. மணி மணி மணி. அதுக்கு என்ன சிரிப்பு? அவங்க நல்லவங்க. தீபாவளி பொங்கல் எனக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்க. உங்களை மாதிரி இல்ல. ஹலோ ராஜு. ராஜி என்னடி சௌக்கியமா இருக்கியா? இருக்கண்டி. ஐ அம் சாரிம்மா, நல்லா இருக்கேன். அப்பாவோட மனசு மாறிடுச்சா? எப்படி மாறும்? அது உருப்புற மாதிரி எனக்கு தெரியல. நாம தான் ஒரு வழிக்கு கொண்டு வரணும். யார பத்தி பேசுற? என்ன பத்தியா? உங்களை பத்தி இல்லைங்க. எங்க மாதர் சங்கத்துல ஒருத்தி இருக்கா, உருப்படாத அவளை பத்தி. ராஜி வேலை வேலைக்கு சாப்பிடு. உடலில் என்ன உபவாசமா இருக்கா? சும்மா இருங்க. அப்ப டயட் இருக்கா சொல்றேன். நல்லா உடம்ப பாத்துக்க, எதை பத்தி கவலைப்படாத. ரொம்ப சந்தோஷமா இருக்கமா. தனியா எப்படி வாழ போறோன்னு பயமா இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரே ஜாலிதான். எதுக்கும் ஜாக்கிரதையாவே இருமா. என் வீட்டுக்காரரு என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 5000 ரூபாய் பறித்து கொடுக்குறேன்னு பேப்பர்ல விளம்பரப்படுத்தி இருக்காரு. அவன் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துற போது ஏன் நம்ம குடும்பத்தை பட்சத்துலாம் அந்த உபத்தால வலிக்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்க? ஆமா, பேப்பர்ல விளம்பரம் போட்டு அறிமுகப்படுத்தியாச்சு. போன்ல சொல்ல கூடாதாக்கும். சரி சரி, அப்ப போன் பண்ணு. என்ன? சரிம்மா வச்சிடுறேன். பார்த்த மாதிரி இருக்க. ராஜு என்ற இந்த நபரை பிடித்து கொடுப்பவருக்கு 5000 ரூபாய் பரிசு. ராஜு 5000! ராஜு 5000! ராஜு ராஜு 5000! ராஜு அப்பா ஓடாதடா, ஓடாதடா. இல்ல ராஜு, ராஜு 5000! 5000! ராஜு ராஜு ஓடாதடா. ராஜு 5000! 5000! ராஜு அறிவிருக்காய் அவனுக்கு. போலீஸ்காரன் நீ, நோய் என்று இவ்வளவு வேகமா வர்றீங்க? போச்சு கதையா? சைக்கிள்ல பிரேக் இல்ல. மன்னிக்கலாம் முடியாது. நிறையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன மாமூல் 1 ரூபாய் வாங்கிக்கியா? ஓஹோ, நாங்க பிரேக் இல்லாம வந்தா மாமூல் 2 ரூபாய் வாங்குவேன். நீ பிரேக்கும் இல்லாம நோய் என்று வந்திருக்கிற மாமூல் 4 ரூபாய் கொடுத்துருப்பா. என்கிட்ட இருக்கிறதே 2 ரூபாய் வச்சுக்கையா? ஓஹோ, நம்மள விட மட்டம் போட்டுருக்கு. சரி, இன்னொரு ஆப்பிள் வாங்கிக்கிறேன். வரி. ஐயோ, இந்த பக்கம் 5000 ரூபாய் போச்சு, இந்த பக்கம் 2 ரூபாய் போச்சு, மொத்தம் 5200 ரூபாய் போச்சு. போலீஸ பார்த்ததும் ஏன் இப்படி தலைதறிக்க ஓடுவீங்க? அதுவா? மாட்டிக்கிட்டா தூக்குல தொங்கணுமே, அதுக்குதான். என்ன வளர்றீங்க? வளரல சித்ரா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணிட்டேன். கொலையா? விளையாடாதீங்க. நீங்களாவது கொலை செய்யறதாவது? காதலிக்கிறதுக்கே உங்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். கொலை செஞ்சாராம். கொலை காதலிக்கிறது வேற, கொலை பண்றது வேற. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா பெரிய போக்கரி, தினமும் போதையிலேயே தான் இருப்பேன். குடிப்பீங்களா? குடிப்பீங்களா? குடிச்சுட்டே பக்கத்திலேயே ஒரு அழகான பொண்ணு இருக்கணும். பொண்ணா? ஒரு கையில புட்டி, இன்னொரு கையில குட்டி. ஒரு நாளைக்கு இப்படிதான் குடிச்சிட்டு ஒரு பொண்ணோட கிளப்ல ஆடிக்கிட்டு இருந்தேன். அவளை ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் அங்க வந்து அவ கைய பிடிச்சிட்டு தான். எனக்கும் அவனுக்கு பயங்கர தகராறு.
உடச்சம் பாட்டில ஏத்துனா வயித்துல ஒத்துனு கீழே விழுந்தான் ஆள் க்ளோஸ். அன்னைக்கு ஊரை விட்டு ஓடனவன் தான் இன்னும் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கேன். விளையாடாதீங்க, உண்மை சொல்லுங்க. சித்ரா, என் பூர்வீகம் எல்லாம் நீ ஏன் கேக்குற? ஏதோ மூணு நாலு மாசம் உன்னோட காதலனா நடிக்க சொன்னேன், நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் நம்ம உறவு, அதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரட்டா? ஓகே. அம்மா, பொம்பளை நினைச்சா முடியாத காரியம் இந்த உலகத்துல உண்டா? என்னால முடியலடா, I can't do anything. அம்மா, நீங்க சரியான வெகுனி. கைகை மாதிரி முரண்டி பிடிச்சா நினைச்சது நடக்கும். என்னடா பண்ண சொல்ற? பண்ண சொல்றிய? எனக்கு அண்ணா தெரியாதே. வேணா உண்ணாவதருங்க, பையன் திரும்பி வர வரைக்கும் பல்லுல பச்சை தண்ணி படாதுன்னு சொல்லுங்க. ஐயா தானா வரைக்கும் வந்துருவாரு. பட்டினி கிடக்குறதா? நானும் வேலை வேலைக்கு சாப்பிடுறதுன்னா எனக்கு ஜுரம் வந்துருண்டா. உங்களை யார் சாப்பிடுவானான்னு சொன்னேன். சாப்பிட்டுக்கிட்டே எப்படி உண்ணாவது இருக்கிறது? அதுதான் டெக்னிக். நீங்க உண்ணாவதுன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். உன்னை நம்பிதான் உண்ணாவது தக்கு போறேன். இது பாருங்க, நான் சீரியஸா சொல்றேன், இன்னையில இருந்து நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். விலைவாசி குறைக்கணுங்கிறதுக்காக உங்க மாதர் சங்கத்துல உண்ணாவிரதம் இருக்க போறீங்களா? எங்க வச்சுக்கலாம் இருக்கீங்க? இதே வீட்டுல இப்பவே ஆரம்பிக்க போறேன். நாட் ஃபார் எனி அதர் ரீசன், ஒன்லி ஃபார் மை சன். என் புள்ள இந்த வீட்டுக்கு திரும்பி வரணும். அவனுக்கு நீங்க சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. இது ரெண்டுக்கும் நீங்க சம்மதிக்கிற வரைக்கும் சாகு வரை உண்ணாவிரதம். இல்ல, பெரிய மகாத்மா காந்தியின் மனசுல நினைப்பு, உண்ணாவிரதம் இல்ல, உடம்பு இழைச்சா நல்லதுதான். மணி, உலையில படி அரைச்சு கம்மியா போடு. என்ன ஆனாலும் சரி, என் கொள்கையை நான் மாத்திக்க முடியாது. சீது, இனிமே இந்த வீட்டுக்கு நீதான் நீதான் மருமக. அப்படியா? இப்பவே நானும் உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறேன். ஐயா, உண்ணாவிரதம் வெற்றிகரமான இரண்டாவது நாள். அந்த கையில இதை பிடிச்சுக்க. பள்ளி கொடுத்து போன ஊருக்கு தப்பு பாயிட்டு கேக்கணும்னே. உங்க அம்மா தானே உண்ணாவிரதம் இருக்காங்க, நீங்க அனுத்துற? ரெண்டு நாளா பட்னிங்க. உனதுல அப்படி அழுத்து நடிச்சா பின்ன பட்னி இருக்க? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குங்களா? உள்ள அம்மா பட்னி கிடக்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் மூணு வாரம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு ஏப்ப விடுறாங்க. என்னால இருக்க முடியாதுங்களே. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குங்களே. எங்க எடு பாக்கலாம். என்னடா பண்ற? ஏடா, உங்க அம்மா நெசமாவே உண்ணாவிரதம் இருக்கிற. வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க சொன்னாலே ஒரு தாறு வாரப்படுத்த உள்ள தள்ளும். என்ன போய் பாருங்க, கண்ணெல்லாம் சுருங்கிருச்சு. சாதாரணமா பாத்து கண்ணு அப்படிதான் இருக்கும். உடம்பு துரும்பா இறைச்சு போச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இழைக்கட்டும், பாக்க நல்லாவே இருக்கும். அம்மா, சீக்கிரமா சாப்பிடுங்க. ஐயா வந்தா இருமுறை நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நடிங்க. நீ சொல்லி கொடுத்த மாதிரி நான் நடிக்கணும். நேரம்டா, போட போய் ஐயா வராரான்னு பாத்துக்க. அவங்க மயக்கத்துல இருக்காங்க. மயக்கமா? புருஷம்மா, எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். இப்படிதான் சொல்லுவது? எனக்கு என்ன செய்யுது? உயிர் போகும்போதாவது என் பக்கத்திலேயே இருங்க. என்னடா இது ரூம்ல பூரிக்காய் வாசனம் இருக்கு? நான் அம்மா சாப்பிட பூரிக்காய் கொண்டுட்டு வந்தேன், தானாட்டாங்க குப்பத்தட்டுல போட்டுட்டேன். நுங்குக்குள்ள பூரிக்காய் வந்துட்டு போன வாசங்க. வந்துட்டு போன மாதிரி இல்ல, வந்துட்டு இங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லைங்க, போயிடுச்சுங்க, போயிடுச்சு. போயிடுச்சா? கல்யாணி, வீணா பிடிவாதம் பிடிக்காத, ஒரு ஜூஸ குடிச்சு உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க. பேசு, வாய திறந்து பேசு. வாயில என்ன பூரி கழுவா இருக்குது? முடியாது, முடியாது. விஷ்ணம் பலவே செய்யுங்க. முதல்ல என்ன மேல அனுப்புனதுக்கு அப்புறம் சீத்த குட்டிக்கு ஆசிவ கல்யாணம் பண்ணி வாய். அந்த கத்திர துக்கு போயிட்டாங்க. போயிட்டாங்க, போயிட்டாங்க. நிஜமா கல்யாணி? கல்யாணி கொஞ்சம் பொறுத்து கல்யாணி, டாக்டர் வந்து. என்ன பெரியார் ஓடலையா? ஐயோ வேண்டாம் டாக்டர், எனக்கு இருக்குது ஒரே ஒரு கொண்டாடி. உதட்ட பிரிக்கிறாரீங்க, சொன்ன மாதிரியே தெரியல. ஏன் டாக்டர், அவங்க 20 நாள் 30 நாள்லாம் உண்ணாவிரதம் இருப்பாங்க, இவையே 3 நாள் உண்ணாவிரதத்துல மயக்கம் போட்டா? சந்திரசேகர், உண்ணாவிரதம் இருக்கணும்னா முதல்ல வயிற்று கிளீன் பண்ணிருக்கணும். அதை இவங்க பண்ணல. அடிக்கடி தண்ணீர் குடிக்கணும்,
இவங்க குடிக்கல, அதனால இவங்க பிளட்ல வாட்டர் குறைஞ்சு வயிறு பாய்ச்சல். இவங்க போயிட்டோம்னா ஒரே ஒரு வயிற்றா இருக்கு என்ன டாக்டர்? இம்மீடியட்டா அவங்கள ஜூஸ் குடிக்க வைக்கலாம். இல்ல அவங்க சொந்தக்காரங்க சொல்லி அனுப்பிச்சுங்க. மணி ஜூஸ் என் பொண்டாட்டிக்கு ரமேஷ் என்பவனை போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறது. அவனுடைய நண்பன் ஒருவன் இப்போது பிடிபட்டிருக்கிறான். அவனிடம் விசாரித்ததில் ரமேஷுக்கு நடராஜன் நல்ல தம்பி என்ற புனைப்பெயர்கள் உண்டு என்று தெரிய வருகிறது. அவனை பற்றி போலீசுக்கு துப்பு கொடுத்தால் பரிசு கொடுக்கப்படும். போலீஸ் கமிஷனர் சென்னை. நல்ல தம்பி கொலை செஞ்சாரா? என்ன பணம் சேர்த்து என்ன புண்ணியம்? பையனுக்கு பிடிக்காத பொண்ணை கட்டி வைக்க ஏற்பாடு பண்ணிரு. அதான் பையன் போயிட்டான். அப்புறம் உனக்கு எங்க வரும் கமிஷன்? அதை விடுங்க, பாடி எப்ப எடுக்க போறாங்க? பையன் வந்த உடனே பையன் வரலன்னா அநாத பணம் தான். ஏன் இப்படி எல்லாரும் கூட்டம் வந்திருக்கீங்க?
தமிழ்நாட்டின் முதல் பொம்பளை துப்பறியும் போலீஸ் அதிகாரி யார் தெரியல? சிஐடி சகுந்தலா. அதெல்லாம் கிரேட் ஜெனரல் நாலேஜ். அதை விட க்வெஸ்சன் நம்பர் 2, ஊசிக்கு ரெண்டு பக்கமும் காது வைக்காம ஏன் ஒரு பக்கம் வச்சான்? ரெண்டு பக்கமும் காது வச்சா எப்படி சார் தைக்க முடியும்? கேள்வி கேட்டா பதில் சொல்லுமே தவிர எழுத்து கேள்வி கேட்க கூடாது. அதை விட குதிரைக்கு கொம்பு ஒன்னா ரெண்டா? குதிரைக்கு எது சார் கொம்பு? என்ன எழுத்து பேசுற நீ? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. குதிரைக்கு கொம்பு ஒன்னா ரெண்டா? மூணு. சரி அதை விட இதுக்கு கரெக்டா பதில் சொல்லு. கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சா என்ன ஆகும்? நீ நாசமா போயிடுற. ஏயா கேள்வியா கேக்குற கேள்வி? உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக எங்க மாதிரி அப்பா அவங்களை கூப்பிட்டு ஏயா இப்படி அநியாயம் பண்றீங்க? ஏய் வார்த்தை அளந்து பேசு. அடச்சி போயா நீயும் வேலையும். ஏய் போடா. நீ என்ன வேணாலும் திட்டு, நான் வாங்கிட்டே தொட்டு. ஹலோ
மேனேஜர் கருப்பையாவா? ஆமா கருப்பையா தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் ராஜு பேசுறேன். குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார், இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கா? ஆமா சார். சித்ரா ஒரு பொண்ணு வந்திருக்காளா? நான் வந்துட்டு போயிட்டான் சார். என்ன சொன்ன? வேலை ஒண்ணு காலி இல்ல, போயிட்டு வந்து சொல்லிட்டேன் சார். அறிவு கெட்டவனே, இப்பவே ஓடி போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு வேலையை கொடு. 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடு, இல்ல உன் வேலை காலி. புரிஞ்சுதா? இந்த வேலை உனக்கு தான், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இப்பவே வச்சு கொடுத்துறேன், 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துறேன். மாமா கூட்டிட்டு போய் வேலையும் கொடுத்து 1000 ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்தாங்க. அது எப்படி? எல்லாம் ஐயாவோட திருவிளையாடல் தான். நான் தான் அந்த கம்பெனியோட சின்ன முதலாளி. என் பேர் ராஜு, மத்த விஷயங்களை விவரமா சொல்றேன், போயிட்டே பேசலாம் வா. என்ன சித்ரா, முகம் ஒரு மாதிரியா இருக்கு? பார்த்தா தெரியல, வேலை கிடைக்கல. எனக்கு அப்பவே தெரியும், சேரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? அவன் அவரு இவளுக்கு வேலை வாங்கி தர்றதா. எங்க அவனை காணும்? இனிமே அவன் எந்த முகத்தோட இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியும்? பாவம், இதோ இந்த மூஞ்சோட. என்ன தம்பி, சபதத்தை மறந்துட்டியா? நான் மறக்கல, நீங்க மறக்காம இருந்தா சரி. நீங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போறது நினைச்சாத்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது வேலை கிடைச்சதுக்கான ஆர்டர், இது 1000 ரூபாய் அட்வான்ஸ், இது ஸ்வீட். எப்ப கிளம்ப போறீங்க? மேனேஜர் கருப்பையா ஃப்ரெண்ட். 1000 ரூபாய் ஊருக்கு போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். எங்க போவ? என்ன மீட்டிங்கா பேசுறேன்? இறங்கி போயிட்டானா? அப்பா நான் ஸ்கூலுக்கு போய் என் பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு என் வீடு போய் சேர்றேன். நாமும் போவோம், வசதியா இருக்கும் போதே குழந்தை பிறக்கல, ஒன்று குடும்பத்துல 10-15 பேர் இருக்கிற இடத்துல எங்க பிறக்க போகுது? அப்படியே பிறந்தாலும் சந்தேகமா இருக்கும்.